ஜனநாயகத்துல மக்கள் தான் எப்பவுமே எஜமான். மக்கள் வாக்களிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஏறத்தாழ 10க்கு மேற்பட்ட சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி, சட்டமன்றத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா, ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டிய மசோதாக்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்பாமலும், தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காமலும், அது குறித்து படிப்பதற்கு நேரம் இல்லைன்னு ஊர் ஊரா ஆளுநர் போயிட்டு இருந்தா, இதனால கொதிப்படைந்த தமிழக மக்கள், வாக்களித்த தமிழக மக்கள் ஆளுநருக்கான எதிர்ப்பை ஜனநாயக வழியில காமிச்சா, அண்ணாமலை போன்ற எதுவும் தெரியாத அறிவிலி எல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு இன்னைக்கு டிவி முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொடர்ந்து ஊடகங்களை பார்க்கிறோம், வட இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற மதங்களை கடைபிடிக்கிற மக்கள் மீது ராம நவமி பேர்ல, ராமன் பேர்ல, கடவுள் பேர்ல, அனுமார் பேர்ல தினமும் அடிச்சு கொள்ற அடிக்க நிகழ்வு பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் வாய் திறக்காத அண்ணாமலை போன்றவர்கள் ஆளுநத்தனுடைய சட்டப்படி கடமை செயலின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்கு தளபதி அவர்கள் பிரதமரை சந்திச்சு, உள்துறை அமைச்சர் சந்திச்சு, ஊடகங்களை சந்திச்சு, சட்டமன்றத்தில் பேசின போதெல்லாம் ஆளுநர்கிட்ட போய் எங்க சட்டப்படி ஒப்புதல் கொடுக்க வேண்டிய சட்டத்தையாவது நீங்க ஒப்புதல் கொடுக்கலாமேன்னு கேட்க வேண்டிய அண்ணாமலை போன்றவங்க எல்லாம் இல்ல, தங்களுடைய எஜமான் மோடிட்ட போய் இந்த சட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு, இல்ல மக்கள் தமிழ்நாடு மக்கள் வாக்களிச்சு இயற்றிய இந்த சட்டங்களுக்கு தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்கலாம்னு கேட்க தெம்பும் திராணி இல்லாத அண்ணாமலை எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியேன்னு மிஸ்டர் அண்ணாமலைக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு போய் வட இந்தியாவில் போய் பார்த்துட்டு வாங்க. சட்டப்படி ஆளுநர் தன் கடமையை செய்யாத போது, அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமையை செய்யாத போது, பல்வேறு வழியா முதல்வரும் அதற்கான எப்படியாவது ஒப்புதல் பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் முதல்வர் பக்கத்துக்கு நீங்க பக்கம் ரெண்டு கருத்துக்காக நீங்க ஒப்பு ஒன்னா நிக்க வேண்டாம். அதனால் குறைந்தபட்சம் தார்மீக ரீதியாக மக்களை ஆதரிக்கிற, மக்களை கொச்சப்படுத்துகிற வேலைய அண்ணாமலை மன்றம் செய்யாமல் இருக்கணும். உங்களுடைய இயலாமைய தினமும் பெட்ரோல் டீசல் விலை உயருது, இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா இருக்கு, நாட்டுடைய பணவீக்கம் ரொம்ப குறைவா இருக்கு, எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து திண்டாடி இருக்காங்க. இந்த நிலையில இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தினமும் ஒரு பேட்டியை கொடுத்துருக்க அண்ணாமலை, இதுல இருந்து புத்திய மாத்துங்க. ஆட தெரியாத மேடை போனான்னு சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு ஒரு வறுமையின் பிடியில சிக்கி இருக்க போது, அதை மறைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு படியப்படாதீங்க.